வந்துக்கங்க. கொஞ்சி பேசிட வேணா, உன் கண்ணே பேசுதடா. கொஞ்சமாக பார்த்தா மலம் சாரல் வீசுதடா. நீ நின்ன நடந்தா கண்ணு உன் முகமே கேக்குதடா. அடுத்தொலைவில இருந்தா நீங்களா என்ன இந்த ராத்திரியில? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்ன? இல்ல உன் கூட சத்தம் போட்டு ஊர்க்காரங்களை கூட்டி என் மானத்தை வாங்கிடாதடி. மானம் போக கூடாதுன்னா இங்க இருந்து வெளியில போடா. நீ நடங்க பண்ற இல்ல அதுக்கு என்ன, நான் மீனோட காசா வாங்க வந்தேன். மீனோட காசா? இந்த நேரத்துல மீன் விக்கிற? என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. நீ சொல்ற காமெடி நல்லாதான் இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை இங்க பாத்தனா உன் கைய கால உடைச்சு போட்டுருவோம். போயிங்க. அவனை இன்னும் ரெண்டு அடி அடிக்க வேண்டியதானே. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தனால தானே அந்த மீன்கார உன்னை சுத்தி சுத்தி வரான். இங்க பாருங்க, என் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? அப்படிலாம் நான் உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, அதனாலதான் நம்பிக்கையா உன்னை பார்க்க வந்தேன். நீங்க இன்னைக்கு போக வேண்டாம். இங்கிருந்து போறதுக்காக நான் வந்தேன். ஊருக்கு வந்த பயில் வரவேற்கிறேன். உங்க பேர் என்ன? என் பேரு தமயந்தி. பயில்வான், உங்களோட பேர் என்ன? ஒலிம்பியன் பூத நல்பச்சன். ஒலிம்பியன் பூதம் அல்பமா இருக்கா? வாய மூடிட்டு இருக்கா கம்னட்டி. அவர் பேரை கேட்ட தெரியாதா? அவர் ரொம்ப பெரிய ஆளுப்பா. ஒலிம்பிக்ல விளையாடி இருக்கீங்களா? நீ யாரா? என் பேர் கண்ணாயிரம், பேங்க் செக்ரட்டரியா இருக்கேன். அப்ப என்ன யாரியா? கரெக்டா சொல்லணும்னா ஏமாத்துறவங்க. அதுதான் அவர் இங்கிலீஷ்ல சொன்னாரு. இங்கிலீஷ்ல சொன்னா எனக்கு புரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியாடா? ஐயோ பயில்வானே, மரணத்தோட எல்லைக்கு போயிட்டு திரும்பி வந்தவன் இவன். அப்படின்னா போட அந்த பக்கம். அவன் திரும்பி வந்த கதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்ப பசிக்குது. ஒண்ணு பண்ணலாம், நீ இவர வீட்டுக்கு கூட்டு போ. ஐயோ என் வீட்டுக்கு? ஆமா, அது கரெக்ட். ஐயோ எங்களுக்காக வந்து குஸ்தி போடுறவர்கிட்ட கஞ்சிக்கு காசு வாங்கலாமா? இது பழைய கஞ்சியா? அத நான் சாப்பிடாது. எடுத்துட்டு பழைய கஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, குடுங்க, குடிக்கிறேன். வேண்டாம், நம்ம ஹோட்டல்ல போய் நல்ல ஃபுட் சாப்பிடலாம். வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். வேணாம் பயில் மேன், நான் உங்களுக்கு ஹோட்டல்ல நல்ல ஃபுட் வாங்கி தரேன். பழைய கஞ்சியே போதும். இது பழைய கஞ்சி. பழைய கஞ்சில பூசு வேற இருக்குதா? பழைய கஞ்சி குஸ்திக்கு ரொம்ப நல்லது, அது மட்டும் இல்ல வயித்துக்கும் நல்லது. குஸ்திக்கு அஸ்திக்கு எல்லாம் நான் ஹோட்டல்ல வாங்கி தரேன். வாங்க. வேண்டாம், எனக்கு பழைய கஞ்சி போதும். இது அப்பா சாமி. யாருக்கு? யாருக்கும் இல்ல, பேரு குஸ்தி மாஸ்டர். நீலகண்டனோட கடனை கழிக்கணும். என் மானத்தை காப்பாத்துறதுக்காக கூட்டு வந்திருக்கேன். இந்த ஊர்க்காரர் இல்ல, செங்கோட்டையில இருந்து வந்திருக்காரு. இவர் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து? இங்க தங்க வைக்கிறதுக்கு வேற எங்கேயும் எந்த வசதியும் இல்ல. இங்க இருந்தா நீங்க ரெண்டு பேர் தானே இருக்கீங்க. ஓடுறதுக்கோ குதிக்கிறதுக்கோ எக்ஸசைஸ் பண்றதுக்கோ நிறைய இடம் இருக்குல்ல. நீ சொல்லி நான் தட்டுவேன்னு நினைக்கிறியா? இருந்தாலும் என் மகன்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனே. துரியோதனா,
என்ன பா கூப்பிட்டீங்களா? துரியோதன, இவர் பேர் அப்பச்சன், பயில்வானா. இங்க எல்லாம் நான் கேட்டேன்ப்பா, இவரை இங்க தங்க வைக்கலாம்னு நினைச்சதெல்லாம் சரிதான், ஆனா என் படிப்பெல்லாம் பாதிச்சிருக்கு. நீ இங்க பாக்குறது வெறும் உருவம் தான், பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டான். பயில்வானி எலக்ட்ரிக் எஸ்தப்பா இல்ல, அவர் பேர குஸ்தியை நான் பாத்துருக்கேன். அவர் உடம்பு எப்படி இருக்கும்? அவர் உடம்ப பார்த்தாலே பயம் தானா வரும். என்னோட தாத்தாங்கிறதுக்காக சொல்லல, அவர் உண்மையிலே பெரிய பயில்வான். அவர் வாழ்க்கையிலே ரெண்டே ரெண்டு முறைதான் களத்துல இறங்கியிருக்காரு, மூணாவது வாட்டி மறந்துட்டாரு. இனி அந்த பாரம்பரியத்தை நானாச்சும் நிலைநிறுத்துறேன். புரியல, என்ன பண்ணுவீங்க? நான் நிலை நிறுத்துவே. இவர் ஒரு சாதாரண குஸ்திக்காரன் இல்ல, நல்லா படிச்சிருக்காரு, இலக்கியம் எல்லாம் கூட தெரியும், உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுப்பாரு, நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க. ஆமா, குஸ்தி வாத்தியாருக்கு எப்படி இலக்கியம்? கொஞ்சம் நிப்பாட்டியா, பயில்வான்ங்கிறதுனால மத்த விஷயத்துல ஞானம் இருக்காதுன்னு நினைக்காத. அஞ்சு நாளோ பத்து நாளோ இங்கேயே இருக்கட்டும், சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. அத தனியா வேற சொல்லிடுமா? ஆல் இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இல்ல, மாத்திக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, நான் தூங்கும் போது எதுவுமே போட மாட்டேன், மசூல்ஸுக்கு அது நல்லதே இல்ல. வரட்டுமா? என்னங்களுக்கு தெரியும் 22 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாரு. நீ எனக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலதான் நான் உனக்கு லோன் கொடுத்தேன். அப்ப சொல்றதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்களேன். உனக்கு இன்னும் டைம் வேணுமா? இதுக்கப்புறமும் டைம் கொடுக்கறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லடா. இப்பதான் என்னோட கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு குஸ்தி மாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த காசு கிடைச்சதும் நான் பேங்க்ல வந்து அடைச்சது. அது வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாதுரா? நாளைக்குள்ள எல்லா பணத்தையும் நீ கட்டலன்னு வச்சுக்க, இந்த வீட்டையும் நிலத்தையும் ஜப்தி பண்ணிடுவேன். நாளைக்கே இந்த கடனை நான் அடைக்கணும்னா நான் வேற ஒரு பேங்க்கு தான் போய் நிக்கணும். லோன் எடுக்க தானே? திருடுறதுக்கு நான் திருடன் ஆகணுமா? நீ என்ன பண்ணாலும் சரி, நாளைக்கு மட்டும் எனக்கு பணம் வரலனு வை. இந்த வீடு உண்ணதுல ஞாபகம் வச்சுக்க. நீ வாயா. என்ன சோதனை இதெல்லாம்? காசு ரெடி பண்றதுக்கு எல்லாரும் வழியை காட்டுங்க.